ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஜி கார்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வாழைப்பூவை வடை மாதிரியும் செஞ்சு போட்டுக்கலாம், உருண்டையாகவும் பிடிச்சி போட்டுக்கலாம். நம்ம விஜி கார்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவை வாரத்தில் ரெண்டு முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கணும். வாழைப்பூ நம்ம உடம்பில் உள்ள மலச்சிக்கல், இரத்த மூலம், டைஜஷன் ப்ராப்ளம், லேடிஸ்க்கு கர்ப்பவை ப்ராப்ளம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வாழைப்பூ ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு டம்ளர் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வாழைப்பூவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் உள்ள கருப்பு கலரில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துட்டு அதில் உள்ள கிளாஸி மாதிரி இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டரில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். ரெண்டு வாழைப்பூ எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இந்த வாழைப்பூவை நம்ம பொடியாக நறுக்கியோ இல்லை அதிக தண்ணி ஊற்றியோ நம்ம வேக வைக்க தேவையில்லை, இப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி வந்து நமக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம வேக விடணும். வாழைப்பூவில் அதிகமாக தண்ணி சேர்த்தா நம்ம வாழைப்பூவில் சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியிலே போயிடும். இப்போ நமக்கு தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். குழம்பை நம்ம தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பெரிய பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு கரண்டியை எடுத்து வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம 3 தக்காளியை எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு குழஞ்சி பேஸ்ட் மாதிரி நமக்கு வரணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு குழஞ்சி வந்துட்டு இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம தனி மிளகாய்த்தூள் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. இப்போ கரண்டியை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டிலே செஞ்ச மசாலா பொருட்கள் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு நம்ம புளித்தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து 1/2 கப் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம புளித்தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டால் பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி நமக்கு ஆகிடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு 1 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்பை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே ஈவனாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு நம்ம குழம்பை அப்படியே வச்சிடலாம். வாழைப்பூ உருண்டையை இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை ஒரு ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம ஜாரில் சேர்த்த உடனே 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1/6 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு 1 கைப்பிடி அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதம் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கும் போது தண்ணி எதுவும் நம்ம சேர்த்துக்க வேணாம், அதில் உள்ள தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைப்பூவை சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நான் ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதே ஜாரை எடுத்து வச்சு அதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். இது நம்ம தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு குறை குறைனு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் அரைச்ச எல்லா வெங்காய விழுதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா விழுதுகளையும் சேர்த்து நல்லா நம்ம குழைவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை உடையாமல் வரும். இதையும் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் 2 கைப்பிடி அளவு துருவிய தேங்காவை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விழுதில் 1 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மிதமான தீயில் வச்சுருந்த குழம்புல நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு வந்து நம்ம மீடியமான தீயில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் குழம்பை அப்படியே வச்சிடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ உருண்டை மாவுலேருந்து ஒரு உருண்டையை ரெடி பண்ணி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம இப்படியும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம எண்ணெயில் பொறிச்சு வடையாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ உருண்டை மாவுலேருந்து ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஆயிலில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ வடைகளை நம்ம எண்ணெயில் பொறிச்சு குழம்புல சேர்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல சுவையாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி குழம்புல செஞ்சு வைக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வடையாக பொறிச்சு தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்தா எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வடைகளையுமே ஒரு சைட் திருப்பி விட்டு வேக வச்சு ஈவனாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா வடைகளையும் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா வடைகளையும் நான் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்புல போட்டிருந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். எல்லா வடைகளையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை எடுத்துட்டு லைட்டாக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். குழம்ப நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மீடியமான தீயில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து நம்ம தண்ணி அதிகமாகவே சேர்க்கலை. இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு கொல கொலன்னு இருந்தால் தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ஒரு அருமையான வாழைப்பூ உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த வாழைப்பூ உருண்டை குழம்புல அந்த வடையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு நல்லா குழம்புல ஊறிடுச்சு. நம்ம போட்ட உருண்டைகள் கூட உடையாமல் அப்படியே இருக்குது. இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு அருமையான சுவையில் இருக்கும். இதோட டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூ உருண்டை குழம்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதோட ஸ்ட்ரக்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ஒரு 3-4 டேஸ் கூட அப்படியே இருக்கும். அதுவும் ஒரு ஹெல்தியான குழம்பு இது. வாழைப்பூவை இந்த மாதிரி செஞ்சு நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் நமக்கு நீரிழிவு நோயை கூட கட்டுப்படுத்த முடியும்.
இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ உருண்டை குழம்பை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஜிகாட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. டேஸ்ட்டு அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். குழம்புல சேர்த்துருக்க ஹோம் மேட் மசாலா பொருட்கள்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.